வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் புதுவை சுதாகர் இன்றைய தினம் நம்ம வந்து கொஷின் ஆன்சர் பகுதியில் இருக்கிறோம் இந்த வாரம் முழுக்க நம்மளோட கம்யூனிட்டி விளாகில் போட்ட ஐந்து எளிய கேள்விக்கான தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு வியூவர்ஸ் எல்லாருமே அதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க கேள்வி எளிமையாக இருந்தாலும் வந்து பதில் வந்து எல்லாருமே வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணலை இருந்த இருந்தபோதில் அதை பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதற்கான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோ போகலாம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஆர்கன் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி மூச்சு வரை வேலை செய்யுது அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தோம் இதற்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு ஹார்ட்டு தான் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி மூச்சு வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்குது மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இது கரெக்டான பதிலே கொடுத்துருந்தாங்க இருந்த போதிலும் இந்த ஹார்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்கன்லாம் ஃபெயிலியர் ஆனால் அந்த ஆர்கனோட ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட் மட்டும் நின்று போச்சுன்னா உயிர் இழந்ததாக அறிவித்துருவாங்க அதனால் ஹார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன் அதனால் இதுக்கு எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க மகிழ்ச்சி இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்கன் எது அப்படின்ற கேள்வி தான் இரண்டாவது கேள்வியாக கொடுத்துருந்தோம் ஆன்சரும் சொல்லியிருந்தோம் ஹார்ட்டு லங்ஸு அதுக்கப்புறம் லிவரு இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவர் தான் ஓரளவுக்கு ஆன்சர் வந்து தெளிவான நிலையில் இருந்தால் கூட நிறைய பேர் இதுக்கான சரியான விடை சொல்லலை ஏன்னு சொல்லப்படனா லிவர் தான் ரொம்ப முக்கியமான பல ஃபங்க்ஷனில் பண்ணுது உடம்ப வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கிற வரைக்கும் பல்வேறு விதமான பணிகளை செய்யுது அப்படிப்பட்ட லிவர் தான் உடம்புலே மிகப்பெரிய ஆர்கன் ஜென்ரலாக ஜென்ரலாக பொதுவாக கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களா ஒரு கேள்வி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆர்கன் இன்டர்னல் ஆர்கன் எல்லாத்தையும் சேர்த்து எந்த ஆர்கன் பெருசு அதில் ஆப்ஷன் வந்து ஸ்கின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்கின் தான் ஏன்னா ஸ்கின் ஒரு ஆர்கன் தான் அதனால் மிகப்பெரிய ஆர்கன் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக கொடுத்தா நம்ம ஸ்கின்னை செலக்ட் பண்ணலாம் உடம்புல இருக்கக்கூடிய ப இன்டர்னல் ஆர்கன் அதாவது உள்ளிருக்கக்கூடிய ஆர்கன்லேயே எது பெருசு அப்படின்னு நம்ம கேட்கும் போது லிவரை தான் நம்ம சூஸ் பண்ணணும் மூன்றாவது கேள்வி மிக எளிமையான கேள்வி ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா எந்த டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் இசிஜி அப்படின்னு சொல்கிறது தான் இதற்கான சரியான விடை இதுக்கான விடை வந்து ஒரு எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே எல்லாருமே சரியாக சொல்லியிருந்தாங்க ஏன்னா இசிஜியை வச்சு மட்டும்தான் மல ஹார்ட்டோட ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியும் முதல் டெஸ்ட்டு அதாவது எப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே முதல்ல பார்க்க வேண்டிய டெஸ்ட்டு இசிஜி தான் இசிஜியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் ஒரு ஹார்ட்டை பற்றின மற்ற ட்ரீட்மெண்ட்டு மற்ற இன்வெஸ்டிகேஷனுக்கே நம்ம போவோம் அப்படி பார்க்கும்போது இசிஜின்றது சரியான விடை ஓரளவுக்கு எல்லாருமே சரியான விடையை தேர்ந்தெடுத்திருந்தாங்க மகிழ்ச்சி நான்காவது கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான் நிறைய தவறான விடை வந்திருந்தது ரொம்ப யோசிக்கிற மாதிரி கூட இருந்தது மனிதன் வந்து ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிக்கிறான் அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஒரு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிப்பான் தான் அந்த கேள்வி இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே தவறான விடைகள் தேர்ந்தெடுத்திருந்தாங்க எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி வரை ஏன்னா ரன்னிங்கில் எவ்வளோ வேகமாக ஒண்ணாலும் அவ்வளோ தரம் நம்ம மூச்சு எடுக்கிறது இல்லை பனிரெண்டுலேருந்து பதினாறு முறை மூச்சு எடுக்கிறது தான் வந்து நார்மலாக எடுக்க வேண்டியது ஆனால் நம்ம நார்மலாக பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு முறை தான் மூச்சு எடுத்துகிட்டு இருப்போம் இந்த அவசர உலகத்தில் நம்மளை மூச்சு காற்று ரொம்ப வேக வேகமாக எடுத்து அவசரமாக வெளியே விட்டுடுறோம் முழுமையான ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு மூச்சு விடுறது இல்லைன்றது தான் நான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டுலேருந்து பதினாறு முறை மூச்சு விடுறாங்க சப்போஸ் இதற்கு மேலாக அதிகமாக மூச்சு எடுத்தினால் நம்மளோட நிலை வந்து தடுமாறி பதட்டத்துக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் நமக்கு அதனால் மூச்சு விடத்தை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இதற்கு தனியாக ஒரு காணொலியே போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பற்றி ஒன்று போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய ஐந்து நிதானமான டெய்லி ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் ரெண்டுத்துலையுமே இந்த மூச்சு காற்றை பற்றி பேசியிருக்கிறோம் பார்க்காதவங்க சென்றதை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சரி ஐந்தாவது கேள்வி நம்ம உடம்புல இன்சுலின் எந்த பாட்டில் சுரக்குது அப்படின்றத அந்த கேள்வியை கேட்டிருந்தோம் ஓரளவுக்கு பரவாயில்ல தே தேவையான அளவு நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டான விடை ஏன்னு சொல்லப்போனால் நம்ம லிவர் நிறைய பேர் ஆன்சர் போட்டிருந்தாங்க கால் பிளட்னு கூட சில பேர் ஆன்சர் போட்டிருந்தாங்க விடை வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை பேங்க்ரியாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏன்னா இன்றைக்கு தினம் டயபெட்டிக்ன்றது வந்து ஒரு நார்மல் லைஃப்பில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வியாதியாகி போச்சு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதை கடந்தாலே டயபெட்டிக் இருக்குமோன்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சூழ்நிலை நம்ம உடல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்திற்கு அதனால்தான் இந்த எளிமையான கேள்விகள்லாம் நாங்கள் கேட்டோம் இருந்தபோதும் வருகின்ற காலத்தில் இதன்மான ஒரு கேள்விகளுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவை தெரிவிக்கணும் தொடர்ந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம அப்போ தான் அடுத்து கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏற்படுகின்ற டவுட்டாக இருந்தாலும் சரி இல்லை சஜஷனாக இருந்தாலும் சரி கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அப்படின்றத இந்த ஒரு அன்பான வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு இது மாதிரி ஒரு கியூஎஸ் செக்ஷனில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் புதுவை சுதாகர் நன்றி வணக்கம்